சரி ஷபீர், இங்க மத்திய அரசை நோக்கி எல்லா இடங்களிலும் எல்லா மேடைகளிலும் மத்திய அரசு மேல குற்றச்சாட்டு வைக்கிறாரு, வெறும் வாக்கு வங்கி அரசியலுக்காக பயன்படுத்துகிறார் அப்படிங்கிற அந்த குற்றச்சாட்டு வருது. இது ஒரு ஆதங்கத்தின் வெளிப்பாடு அப்படின்னு பார்க்கணுமா, இல்ல இது அரசியல் குற்றச்சாட்டு தானா? முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து தொடர்ந்து இதை பேசிட்டு இருக்காரு. நீங்க ஏதோ ஒரு தேர்தல் சமயத்தில் பேசுறாரு, ஒரு தேர்தல் மேடையில் ஒரு பிரச்சாரத்தில் அது பேசுறாருன்னா அது அரசியல் குற்றச்சாட்டா இருக்கலாம். அஃபிஷியல் கவர்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ்ல இந்த விஷயங்களை குறித்து அவர் பேசுகிறார். அது ஒரு வாட்டி இல்லை, உங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகளாகவே இந்த பேச்சு அப்படின்றது இருந்துட்டே இருக்கு. காரணம் என்னன்னா, உங்களுக்கு ஒன்றிய அரசாங்கம் ஒரு பாராமுகத்துடன் செயல்படுகிறது, நடந்து கொள்கிறது. பாஜக ஆளாத மாநிலங்களுக்கு ஒரு விதமான ட்ரீட்மெண்ட்டும், பாஜக ஆளுகின்ற மாநிலங்களுக்கு வேறு விதமான ஒரு ட்ரீட்மெண்ட் என்பது ஒரு மிக முக்கியமான பிரச்சனையாக இருக்கிறது. நீங்கள் இந்தியாவில் இருக்கக்கூடிய எல்லா மாநிலங்களில் எடுத்துக்கோங்க, கவர்னருடைய பிரச்சனையாக பாஜக ஆளாத மாநிலங்களில் தான் இருக்கும், ஃபினான்ஸ் பிரச்சனையாக பாஜக ஆளாத மாநிலங்கள் தான் இருக்கும். உதாரணத்துக்கு கர்நாடகா, கர்நாடகாவில் உங்களுக்கு பிஜேபி ஆண்டு வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாமே சுமூகமாக இருக்கும். அங்க காங்கிரஸ் ஆட்சி வந்த உடனே நிதி பிரச்சனை அப்படின்றது பெரிய அளவுக்கு அங்க வெடித்தது. அங்க இருக்கக்கூடிய முதலமைச்சர் எல்லாம் டெல்லிக்கு போய் போராட்டம் பண்ணக்கூடிய அளவுக்கு நிர்பந்திக்கப்பட்டார்கள். நான் ஏத்துக்கிறேன், பேசுனது முதலமைச்சர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே, நீங்க சொல்ற பாராமுகம் எல்லாமே வந்து தேர்தல் நேரத்துல பரப்புரையில சொல்லப்பட்ட விஷயங்கள். கூட்டணி அரசாகவே இருந்தாலும் மோடி 3.0 ஒரு அரசு அமைந்திருக்கிறது, புதிய அரசு. அவங்களுக்கான அந்த குறைந்தபட்ச கால அவகாசத்தை கூட கொடுக்காம உடனடியாக இப்படியான ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுங்கிறது ஆதங்க வெளிப்பாடாக இருக்கா அப்படிங்கிற அந்த சந்தேகம் எழுதல இல்ல. அதுல ஒரு வார்த்தை அவர் பயன்படுத்தி இருக்காரு, இந்த அரசாங்கம் திருந்தவில்லை அப்படின்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்தி இருக்காரு. நீங்க மோடி 3வது முறையாக பதவி ஏற்றுக் கொண்டிருக்கிறார் அப்படின்ற, அவர் வந்து 10 வருஷம் ஆட்சியில இல்லாம 3வது முறையாக வந்தார் அப்படின்னு, கண்டினியூட்டி தானே அந்த கவர்மெண்ட், அதே துறைகள், அதே அமைச்சர்கள், அதே கண்டினியூட்டி தானே. பிரச்சனைகள் அப்ப என்ன இருந்துச்சோ, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி என்ன பிரச்சனை இருந்துச்சோ, அதே பிரச்சனையை தான் இப்பவும் அவங்க சமாளிச்சுட்டு இருக்காங்க. தீராத பிரச்சனைகள்லாம் இன்னும் 10 வருஷத்துல தீராத பிரச்சனைகள்லாம் இன்னும் இருக்கு, அவங்களுடைய பார்வைக்கு இருக்கு, ஃபைல்ஸ் இருக்கு. அது என்ன அப்படின்னு அவங்க கவனிச்சு அதற்கு கொஞ்சம் நேரம் ஒதுக்குனாங்கன்னா இந்த பிரச்சனை எல்லாம் வந்து தீர்த்து விடலாம். ஆனால் அவங்களுக்கு என்ன காரணம்னா, தமிழ்நாட்டில், குறிப்பா தமிழ்நாட்டில், தென்னிந்தியாவில் எடுத்துக்கோங்க, நீங்க கேரளாவில் இந்த பிரச்சனை இருக்கு, தமிழ்நாட்டில் இந்த பிரச்சனை இருக்கு. ஏன்னா எங்கேயுமே வந்து பாஜகவுக்கு அரசியல் ரீதியாக அது வாக்குகளாக மாறவில்லை அப்படின்ற அந்த ஒரு எண்ணம் என்பது அவங்களுக்கு ரொம்ப உரிய. அதுதான் நாகராஜும் சொல்றாரு, கோஆபரேட் பண்ணல. ஈவன் பிரதமர் தமிழ்நாட்டுக்கு தேர்தல் நேரத்தில் பரப்புரைக்கு வந்த போதும் சொன்னாரு, மத்திய அரசின் திட்டங்களை தமிழ்நாட்டில் செயல்படுத்துறதுக்கு அரசு இங்க மிகப்பெரிய ஒரு தடையா இருக்குன்னாரு. அதைத்தான் நாகராஜும் சொல்றாரு, இங்க எந்த விதமான ஒத்துழைப்பும் இல்லை. கடந்த முறை அதிமுக ஆட்சி காலத்துல நிறைய திட்டங்களை நிறைவேற்றணும், ஆனா இந்த முறை எந்த திட்டங்களையும் நிறைவேற்ற விடாம தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி அதான் கேட்கிறேன். அவர் கேட்டார் இல்லையா, எம்எல்ஏ கேட்டார் இல்லையா, எந்த திட்டத்தை தடுத்தாங்க, எந்த திட்டத்துல எந்த பிரச்சனை இருக்கு அப்படின்னு. அந்த துறை சார்ந்த அமைச்சர்கள் யாராச்சும் ஒருத்தர் வந்து கடிதம் எழுதியிருக்காங்களா முதலமைச்சருக்கு? யாராச்சும் ஒருத்தர் ஒரு பிரஸ் கான்பரன்ஸ் வச்சு டெல்லியில இந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து தமிழ்நாடு அரசாங்கம் வந்து இந்த திட்டங்களை எல்லாம் தடுக்கிறது, இந்த திட்டங்களை செயல்படுத்த அவங்க அனுமதி கொடுக்கல, இந்த திட்டங்களுக்கு முட்டுக்கட்டை போடுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு வச்சாங்களா? தமிழ்நாட்டுக்கு நாங்க இந்த மாதிரியான திட்டங்கள் எல்லாம் கொண்டு வந்து செயல்படுத்தணும்னு விரும்புறோம், ஆனா தமிழக அரசாங்கம் இதை வந்து ஏற்றுக்கொள்ள மாட்டேன், எங்களுக்கு கோஆபரேட் பண்ண மாட்டேன் அப்படின்னு உச்ச நீதிமன்றத்துல போய் கேஸ் போட்டாங்களா? ஏதாவது ஒரு நீதிமன்றத்துல போய் வந்து வழக்கு போட்டிருக்காங்களா? எதுவுமே இல்ல. மாறாக தமிழ்நாடு அரசு வழக்கு போட்டிருக்கு, எங்களுக்கு நிதி வேணும், எங்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் இருக்கு, ஒன்றிய அரசாங்கம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு போடுறாங்க. இன்னொன்னு, பாஜகவை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு ஒரு அரசியல் ஆதாயம் இருக்கு அப்படின்னா அவங்க எந்த எல்லைக்கு போயினா போய் எதை வேணா செய்வார்கள். மறுபடியும் கர்நாடகா உதாரணம் சொல்றேன், தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு 2024 தேர்தலுக்கு முன்னாடி உங்களுக்கு நார்த் கர்நாடகாவில் ட்ரவுட் ரிலீஃப் வந்து ரிலீஸ் பண்ணாங்க, 1000 கோடி ரூபாய் ட்ரவுட் ரிலீஃபை வந்து அவங்க ரிலீஸ் பண்ணாங்க. ஏன்னா அது ஒரு தேர்தல் பிரச்சனையாக மாறுகிறது, நார்த் கர்நாடகாவில் அவங்களுக்கு அது அதனால வாக்குகள் பாதிக்கப்படுதுன்றதுக்காக அதை பண்ணாங்க. நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 4 ஃபேஸ் முடிஞ்ச உடனே, அப்போ உங்களுக்கு தமிழ்நாட்டில் அந்த மாதிரி ஒரு இடம் இல்லை. ஓகே, ரெண்டாவது உங்களுக்கு இவங்க கிரியேட் பண்ணிருக்க பாஜகவுடைய அரசியல் பாருங்க, அந்த தேர்தலில் அந்த பிரச்சாரங்கள் எல்லாம் லாபாரதி கிளாஸ் அப்படின்னு ஒன்று சொல்லுவாங்க, அது பாஜகவுடைய வாக்கு வங்கியாக மாறி இருக்கிறது. அதை அப்படிதான் நாங்கள் க்ரூம் பண்ணியிருக்கோம். ஓகே, இவர்கள் எல்லாம் யார் என்றால் ஒன்றிய அரசாங்கத்திடம் இருந்து டைரக்டா திட்டங்கள் மூலமாக பயனடைகின்றவர்கள். தேர்தலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா, எல்லா பூத் கமிட்டிஸ்க்கும் யார் யாரெல்லாம் ஒன்றிய அரசாங்கத்துடைய திட்டத்துல பயனடைறாங்களோ அந்த நம்பர், அந்த நேம், அந்த போன் நம்பரோட கால் சென்டருக்கு போயிடும்,
அவங்க எல்லாம் உட்கார்ந்து கேன்வாஸ் பண்ணுவாங்க போன்ல, நீங்க இந்த திட்டத்தின் மூலமாக பயனடைந்திருக்கிறீர்கள், பாஜகவுக்கு நீங்க ஓட்டு போடுவீங்களா அப்படின்னு. இது தமிழ்நாட்டிலும் பண்ணிருக்காங்க, தென் சென்னையிலும் பண்ணிருக்காங்க, பல பகுதிகளில் பண்ணுவாங்க. அதாவது அது வாக்குகளாக மாறுகிறது அப்படின்னும் போது அதுல கூடுதல் கவனத்தை பாஜக அரசாங்கம் செலுத்தும். ஆனால் வாக்குகளாக வரல அப்படின்னும் போது அப்படியே அறுத்து விட்ட மாதிரி உற்றுவாங்க. சரி, அதுதான் வந்து இங்க தொடர்ந்து முதற்கட்ட பார்வையா இருக்குது. அடுத்த சுற்றுல பேசலாம். திருமிகாசின சைத், இங்க பாஜக எதிர்ப்பை கூர்மைப்படுத்தணும் அப்படிங்கிற ஒரு காரணத்திற்காகவே தொடர்ச்சியாக மத்திய அரசை குற்றம் சாட்டுகிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அப்படிங்கிற விமர்சனம் வைக்கப்படுது. அப்படித்தானா? ஏங்க, ஒரு மாநிலத்துக்கு ஒரு நல்லது வந்து ஒரு மத்திய அரசு செய்து அப்படின்னா வேண்டாம் வேண்டான்ட்டு எந்த மாநில அரசுனா சொல்லுமா? இங்க பற்றாக்குறைன்னு கேட்டுட்டு இருக்கோம், வெள்ள பாதிப்பப்ப கேட்டுட்டு இருக்கோம், நிவாரணம் வேணும் வேணும்னு கேட்டுட்டு இருக்கோம். மாண்புமிகு முதல்வர் போய் சந்தித்து கேட்கிறார், உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கேட்கிறார், எல்லா துறைகளிலும் பற்றாக்குறைன்னு கேட்டுட்டு இருக்கோம். இவங்க ஸ்கீமை கொடுத்தாங்களா, நாங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கல கதையா சொல்றாரு அவரு. அதான் சொன்னார்ல எம்எல்ஏன்னா, நீங்க கொடுங்க, எது நாங்க எடுத்துக்கல இம்ப்ளிமெண்ட் பண்ணலன்ட்டு நீங்க விவாதிக்க நாங்க தயாரா இருக்கோம் சொல்ல சொல்லுங்க. Just he can't just talk on air. அதாவது இன்னைக்கு நம்ம நாட்டோட நிலைமை என்னன்னா, குஜராத்ல இன்னைக்கு ஒரு பிரைவேட் கம்பெனி 10 ஜாப் வேகன்சி இருக்குன்னு சொன்னாங்க, அவ்வளவுதான். குஜராத்ல மாண்புமிகு பாரத பிரதமரோட சொந்த ஊர்ல சொந்த மண்ணுல மண்ணின் மைந்தனோட மண்ணுல 10 வேகன்சி இருக்குனாங்க. ஆயிரக்கணக்கான பேர் அங்க ஜாப் வேகன்சிக்கு படையெடுத்து கால் மிதிப்பட்டு அத்தனை பேருக்கு அடி. இந்த நாட்டோட ஒரு நாளோட வருமானம் அப்படிங்கிறது டாப் 1% பியூரோக்ரட்ஸ்க்கு, அதாவது வந்து டாப் 1 கார்பரேட்ஸ் மோடியோட நண்பர்களுக்கு 14,722 ருபீஸ் பர் டே. த பாட்டம் மோஸ்ட் 50% மக்கள் ஒரு நாளைக்கு 197 ரூபாய் கூட நம்மளோட ஆண்டு வருமானம் இல்லை. நம்ம சாதாரணமா சாப்பிடக்கூடிய காஃபி 185 ரூபாய் 100 கிராம்ஸ் 2014 அப்படின்னா இன்னைக்கு வந்து 440 ரூபாய். சோ விலை வந்து அதல பாதாளத்தில். வேலை வாய்ப்பு பத்தி இவர்கள் ஆளக்கூடிய மாநிலத்துல சத்தீஸ்கர்ல போயிட்டு அந்த மினிஸ்டர், பைனான்ஸ் மினிஸ்டர் கிட்ட கேட்டாங்க. இதெல்லாம் தேர்தல் பரப்புரை தானே, இதெல்லாம் தேர்தல் நேரத்துல இதெல்லாம் பரப்புரையாக இந்தியா கூட்டணியினால் எல்லாமே பேசி இதெல்லாம் பேசின விஷயம் தானே, இதெல்லாம் பேசிய பிறகும் தானே மோடி 3.0 வந்திருக்கு. இது தேர்தல் பரப்புரை அல்ல, இது தற்போதைய நிலைமை. இன்னைக்கு 10 பேர் ஜாப் வேகன்சில கால் அடிபடுறாங்கன்றது தேர்தல் பரப்புரையை பத்தியா நான் பேசுறேன்? இன்னைக்கு நடக்கிறத பத்தி பேசுறேன் சார், இன்னைக்கு காஃபி விலையை பத்தி பேசுறேன், இன்னைக்கு சிலிண்டர் விலையை பத்தி பேசுறேன். மக்கள் உங்களுக்கு சொந்த அயோத்திங்க மேனிபெஸ்டோ எலெக்ஷன் ஹீரோ, நீங்க சொன்னது நாங்க அயோத்தியா கோயில கட்டிட்டோம். இந்த நாட்டுல 2 கோடி வேலை வாய்ப்பு 1 வருஷத்துக்கு தரேன் நீங்க இந்த நாட்டோட யூத்ஸ்க்கு. அப்படி பார்த்தா 10 வருஷத்துல 20 கோடி வேலை வாய்ப்பு தரணும். அத்தனை பேரோட வயிற்றுலயே அடிச்சுட்டு நாங்க கோவில் கட்டிட்டோம் கோவில் கட்டிட்டோம் அப்படின்ட்டு எலெக்ஷன் மேனிபெஸ்டோ நீங்க அப்படி 56 inches காமிச்சிட்டு பேசுனீங்க. என்ன என்னன்னா, முதலமைச்சரனுடைய பேச்சு நீங்க நேரடியாக செய்யறதுக்கு மனமில்ல குணமில்ல அப்படின்னு நேரடியா டைரக்டா சொல்றாரு. உண்மையான 56 inch முதல்வர், எங்களுடைய முதல்வர் நேரடியா சொல்றாரு, உனக்கு அடிப்பட்ட அறிவு வரலையா அப்படிங்கிறாரு. அண்ணாமலை பத்தி சுத்தி அண்ணாமலை மாதிரி சுத்தி முத்தி கடுமையான சொல்லாடலா சொல்றாருங்க, நேரடியா சொல்றாரு, உனக்கு அறிவு வரலையா? இல்ல, ரொம்ப கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வேண்டாம். நீங்க தானே சொல்றீங்களே, நேரடியா சொல்லுங்கன்னா அவ்வளவுதான் சொல்ல முடியும், வேற எப்படி சொல்ல முடியும்? ஒரு அரசு அப்படிங்கறத அடிப்படை நான் வந்து சுத்தி வளைச்சுதான் பேசிட்டு இருந்தேன். நீங்க நேரடியா சொல்லலாம், நான் நேரடியா சொல்றேன். ஒரு அரசு நேரடியா சொல்லுங்கன்னா அதுக்காக கடுமையான சொற்களை பயன்படுத்துங்க. நல்ல சொற்களை பயன்படுத்தி ஆக்கமூர்வா பேசுவாங்கன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. நான் கஷ்டப்படுறேன், என்னோட கஷ்டத்தை நான் சொல்றேன் சரிங்களா. இந்த நாட்டு மக்கள் கஷ்டப்படுறாங்க, எங்க மக்களோட கஷ்டத்தை. நீங்க ஒரு பட்டியல் வாசிக்கிற மாதிரி நாகராஜன் ஒரு பட்டியல் வாசிக்கிறாரு, இதெல்லாம் இன்றைய செய்திகள் அப்படின்னு சொல்லதிகாரத்துல தலைப்பு செய்தி வாசிக்கிறீங்க ரெண்டு பேரும். அவர் பட்டியல் வாசித்ததினால் அவருக்கு நீங்கள் தடை போடாததினால் நான் பட்டியல் வாசித்தேன். அவருக்கு பட்டியல் வாசித்ததற்கு நீங்கள் தடை போட்டிருந்தீர்கள் என்றால் நானும் சப்ஜெக்ட்க்கு வாங்க சப்ஜெக்ட்க்கு வரேன் சொல்லிட்டு நீங்க பட்டியல் சொல்றீங்க சப்ஜெக்ட்க்கு வாங்கன்னு அவருக்கும் சொன்னேன். சார், சப்ஜெக்ட் என்ன அப்படினா, இந்த நாடு பாஜகவின் கையில் சிக்கி சின்ன பின்னமாடி கொண்டிருக்கிறது. நீங்க நிதிஷ் நாயுடு டெமோக்ராட்டிக் அலையன்ஸ் அப்படின்ட்டு நிதிஷோட உதவினாலேயோ நாயுடுவோட உதவினாலேயோ நீங்க எத்தனை நாளைக்கு வந்து நீங்க இந்த டெமோக்ராட்டிக் அலையன்ஸ கொண்டு போக போறீங்கன்ட்டு பார்க்க தான் போறோம்.
அதாவது வந்து சுயமரியாதை இல்ல. இப்ப கவலை, இப்ப கவலை வந்து ஆட்சி எவ்வளவு நாளைக்கு நீடிக்கும் அப்படிங்கறதா, மாநிலத்திற்கு திட்டங்கள் வேணும், நிதி உதவி வேணுங்கிறதா? கவலை வந்து எவ்வளவு நாளுக்கு இந்த கெட்டாட்சி நீடிச்சு நாங்க எவ்வளவு நாளைக்கு கஷ்டப்பட போறோம் அப்படிங்கிறது தான். அதுதான் தமிழ்நாட்டு மக்களுக்கு நல்லது கிடைத்தால் என்ன, மத்தவர்களுக்கு நல்லது கிடைத்தால் என்ன அப்படின்ட்டு பாத்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கவங்க நாங்க கிடையாது. இந்தியா முழுவதும் நலம் பெற வேண்டும், எம் தமிழ் மக்கள் போலவே நல்லாட்சி எல்லா இடத்திலயும் வர வேண்டும் என்பது எங்களுடைய ஆதங்கம். அவருடைய ஆதங்கத்தை முதல்வர் அவர்கள் அவர் வந்து வெளிப்படுத்திருக்கார். தொடர் தோல்விக்கு பிறகும் மத்திய அரசு பாடம் கற்றிருக்க உள்ளவில்லையா அப்படின்றது எவ்வளவு அசிங்கம்.